ஹாய் கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து பைத்தன் மாடியூல்ஸை பற்றி பார்க்கலாம். மாடியூல் சொன்னால் அது ஒரு செப்பரேட் ஃபைல். இந்த ஃபைலில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸஸ், வேரியபிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம ஒன்று ஒன்றா ஆக்சஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஏன்னா பைத்தனில் பை டிஃபால்ட்டாக இன்பில்ட்டாக நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கும்போது சொன்னேன், இந்த மாதிரி மேத் அப்படிங்கிற ஒரு மாடியூலை வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். எங்கள் மேத்தில் வந்து சைன், கொசைன், லாக் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது வந்து ஒரு மேத் மாடியூல். ஸோ இந்த மாதிரி மாடியூல்ஸ் எல்லாம் பைத்தன் வந்து பை டிஃபால்ட்டாக இன்பில்ட்டாகவே நிறையாவே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மறுபடியும் எல்லாமே ஸ்க்ராட்சிலேருந்து ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் இதை தவிர நம்மளே புதுசாக ஒரு மாடியூலை வேணும்னா க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா பைத்தனில் வந்து எல்லாத்துக்கும் மாடியூல்ஸ் இருக்காது. ஸோ சில கஷ்டமான உங்கள் ரியல் வேர்ல்ட் சினாரியோ, உங்கள் ப்ராஜெக்ட்க்கு தகுந்த மாதிரி கேசஸ்க்கெல்லாம் நீங்களே ஒரு புது மாடியூல் க்ரியேட் பண்ண நிலைமை வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அதாவது ஒரு சிம்பிள் ஃபைனான்ஷியல் அப்ளிகேஷன். ஸோ இந்த ஃபைனான்ஷியல் அப்ளிகேஷனுக்கு என்ன தேவை? ஒரு கேல்குலேட்டர் தேவை, ஒரு கஸ்டமர் மாடியூலெல்லாம் தேவை. ஸோ இந்த கேல்குலேட்டரில் என்ன இருக்கும்? அடிஷன், சப்ராக்ஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி கஸ்டமர் மாடியூலுக்கு என்ன இருக்கும்? யூசர் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பொதுவாக ஒரே ஃபைலில் வந்து போட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரீடபிலிட்டியாக இருக்காது, மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் மாடியூல்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து வந்தது. ஸோ மாடியூல்ஸ் கான்செப்ட்ஸ் வந்ததால் நீங்கள் வந்து சில குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து ஒரு செப்பரேட் ஃபைலில் போட்டலாம். கேல்குலேட்டருக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் செப்பரேட் ஃபைலில் இருக்கும், கஸ்டமருக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் செப்பரேட் ஃபைலில் இருக்கும். ஸோ இதை தான் மாடியூல்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து சொல்கிறேன், ஹெல்ப். ஸோ ஹெல்ப்புக்கு வந்து நீங்கள் மாடியூல்ஸ் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணிங்கன்னா பைத்தனில் இப்போதைக்கு எத்தனை மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு அவுட்புட்டை வந்து இங்கே வந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா HTTP லிப் இருக்குது. இந்த மாதிரி HTTP ரிக்வஸ்ட் எல்லாம் பண்ணோன்னா செட் லிப் இருக்குது, ஹேஷ் லிப் இருக்குது, நான் சொன்ன மேத் பேக்கேஜும் இருக்குது, OS இருக்குது. இந்த மாதிரி எல்லா இன்பில்ட் பேக்கேஜஸ் அதாவது மாடியூல்ஸ். ஸோ இந்த மாடியூல்ஸ் எல்லாம் நீங்கள்லாம் பார்க்கணுன்னா ஹெல்ப் மாடியூல்ஸ் இப்படின்னு கொடுத்தா அது வந்து வரும். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் இன்பில்ட்டான மாடியூல்ஸ். இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோன்னா இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இம்போர்ட் கொடுத்துட்டு எந்த மாடியூல் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ மேத் வேணும். ஸோ நான் வந்து மேத் அந்த மாடியூலோட நேம் கொடுக்குறேன். ஏன்னா இங்கே வந்து மேத் இருக்குது இங்கே. ஸோ அந்த பேரை நான் கொடுத்தேன்னா அந்த மாடியூல் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த மேத்துக்குள்ளே நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்மளால் இப்போ யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு மாடியூலுக்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ பிரிண்ட், டயர், மேத் இப்படி கொடுத்தீங்கன்னா மேத்துக்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீல் இருக்குது, எக்ஸ்போனென்ஷியல் இருக்குது, சைன் இருக்குது, காசு, டேன்னு எல்லாமே இருக்குது. நான் நம்பர் ஃபங்க்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அதை தவிர இன்னும் நிறையாவே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் OS கூட இருக்குது, இம்போர்ட் OS. OS வந்து ரொம்ப பெரிய பேக்கேஜ். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா OS, டேர், OS. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதனால் நம்ம வந்து ரீயூசபிலிட்டி வந்து அதிகமாகுது. ஏன்னா நம்ம வந்து ஸ்க்ராச்சில் இருந்து எழுத தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்டு, ரீடு எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போது உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கேள்வி வரும், இந்த மாடியூல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, இந்த கோடெல்லாம் எங்கே இருக்குது, நான் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னா விண்டோஸ்லேயும் இருக்குது என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு போய் உங்களுடைய அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அதாவது PC ரைட் கிளிக் கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இங்கே தேவையான வேரியபிளுக்கு அதுக்கு வேல்யூஸும் இருக்கும். இப்போ இந்த ஒன்றரை இது பார்த்தீங்கன்னா என்னுடைய பாத் வந்து இது.
ஸோ அதே மாதிரி ஓஎஸ், ஸோ எல்லாத்துக்கும் தேவையான பாத்தெல்லாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி பைத்தனுடைய பாத் இங்கே கொடுக்கறதுனால தான் என்னால் டைரெக்டாக கமெண்ட் லைன்லேருந்து பைத்தன் டைப் பண்ணால் வருது. ஸோ அதே மாதிரி லினக்ஸ்லேயும் இருக்குது. லினக்ஸில் வந்து இஎன்வி அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து இருக்குது. ஸோ இஎன்வி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூ அசைனாக இருக்குது. ஸோ அதே மாதிரி என்னுடைய பாத் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து லினக்ஸோடைய என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். அதே மாதிரி பைத்தனுக்கு கூட இருக்குது. பைத்தனுக்கோடைய என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் பார்க்கணும்னா print sys.path. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா sys இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா sys அப்படிங்கிற பேர் வந்து ஒரு மாடியூல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து இம்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் sys. ஸோ இப்போ வந்து sys.path வந்து அவைலபிளாக இருக்குது. sys-க்குள்ள பாத் வந்து ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இந்த ஆட்ரிபியூட்டுக்கு இருக்கிற வேல்யூஸ் வந்து லிஸ்ட் வேல்யூஸ். ஸோ இந்த லிஸ்ட் வேல்யூஸ்க்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் லிப் பைத்தன் 2.7 இருக்குது, யூசர் லிப் பைத்தன் 2.7. ஸோ இதெல்லாம் பாத். ஸோ இந்த லொக்கேஷன்ஸில் தான் மாடியூல்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த மேத் பேக்கேஜ் எங்கே இருக்குது, அதோடைய லொக்கேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இம்போர்ட் மேத் print math.file. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா சப்போஸ் அந்த ஆப்ஜெக்ட்க்கு இந்த ஃபைல் அட்ரிபியூட் இருந்துச்சுன்னா அதோடைய ஃபைல் லொக்கேஷன் வந்து வரும். ஸோ யூஸ்வலாக இந்த மேத் லைப்ரரிஸ் எல்லாம் பை டிஃபால்ட்டாக சியில் வந்து கோட் பண்ணி கம்பைல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து இன்னொரு பேக்கேஜ் வந்து கொடுக்குறேன், அதாவது ஹேஷ்லிப். இந்த ஹேஷ்லிப் மாடியூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த ஹேஷிங் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த MD5 ஷா என்கிரிப்ஷன் இட்ஸ் ஷா ஹேஷிங். ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஹேஷ்லிப் வந்து தேவைப்படுது. ஸோ இதோடைய லொக்கேஷன் பார்க்கணுன்னா hashlib.5. இப்படி கொடுத்தோம்னா யூசர்லிப் பைத்தன் 2.7 hashlib.py. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் hashlib.py வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ls grep hashlib. இங்கே பார்த்தீங்கன்னா hashlib.py இருக்குது, hashlib.py.back. நான் வந்து ஒரு பேக் ஃபைல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி ஓஎஸ் மாடியூல் இருக்குது, இம்போர்ட் ஓஎஸ். அதே மாதிரி os.file. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2.7 os.pyc இருக்குது. pyc வந்து ஒரு பைத்தன் ஃபைலோடைய கம்பைல்டு பைனரி, அதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அது. ஸோ ls grep os பண்ணனா இங்கே பார்த்தீங்கன்னா os.py இருக்குது, அதே மாதிரி os.pycயும் இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு மாடியூலை வந்து இந்த என்விரான்மெண்ட் ஃபைல் லொக்கேஷனில் இருந்து ஃபெச் பண்ணி இம்போர்ட் பண்ணுது. இந்த யூசர் லிப் பைத்தன் 2.7 வந்து இந்த sys.path-ல இருக்குது. ஸோ அதனால தான் ஹேஷ்லிப்பு இந்த ஓஎஸ் எல்லாமே லொக்கேட் ஆகுது. சப்போஸ் அது வந்து user.lib பைத்தன் 2.7 இந்த லொக்கேஷனில் இல்லைனா இந்த லொக்கேஷனில் தேடும், நெக்ஸ்ட்டு இந்த லொக்கேஷனில் தேடும், இங்கே தேடும், இங்கே தேடும். ஸோ இந்த எல்லா பாத் லொக்கேஷன்ஸ்லேயும் தேடும். அப்படி கிடைக்கலன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து எரர் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இல்லாத பேர் வந்து கொடுக்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் பிளாக்ஹோல், இம்போர்ட் சைபர் பிளாக்ஹோல். இப்படி கொடுத்தா நோ மாடியூல் நேம் சைபர் பிளாக்ஹோல் அப்படின்னு வருது. இது ஏன் வருதுன்னா இந்த பாத் லொக்கேஷன்ஸில் எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மாடியூலை எப்படி க்ரியேட் பண்ணோம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைபர் பிளாக்ஹோல் அப்படிங்கிற மாடியூல் வந்து இல்லை. நான் வந்து இப்போ அந்த மாடியூலை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வின் சைபர் பிளாக்ஹோல். ஸோ யூஸ்வலாக நான் என்னுடைய சேனல் பேர் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு மாடியூல் பேர் வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி பேர் தான் சூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் இது. ஃபார் எக்ஸாம்பிள் கேல்குலேட்டருக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து கேல்குலேட்டர் இல்லைன்னா சிஏஎல்சி அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து சைபர் பிளாக்ஹோல் கொடுக்குறேன் .py. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய நார்மல் ஒரு பைத்தன் ஃபைல் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் கோட் பண்ணோம், யூசர் பின் பைத்தன். ஸோ இங்கே நான் வந்து ஜஸ்ட்
பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பிரிண்ட் ஹலோ சைபர் லெக்கோல் ஸோ இப்படின்னு கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாமல் ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். ஆடுக்கு வந்து டூ பேராமீட்டர்ஸ் இன்புட்டு. ஸோ அது வந்து ஏ ப்ளஸ் பியை வந்து ரிட்டர்ன் பண்ணோம், அதாவது அடிஷன். அதே மாதிரி சப்ராக்ஷனும் கொடுக்குறேன், ஏ காமா பி. ஸோ ஏ மைனஸ் பி. ஸோ நம்ம வந்து ஒரு மாடியூல் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது தான் நம்மளுடைய சிம்பிளஸ்ட் மாடியூல். இந்த மாடியூலுக்குள்ளே 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த மாடியூலை யூஸ் பண்ணணும்னா நான் வந்து இம்போர்ட் சைபர் பிளாக் ஹோல் இப்படி கொடுத்தா நான் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இம்போர்ட் ஆகலை, ஏன்னா அந்த மாதிரி மாடியூல் வந்து இந்த பாத் லொக்கேஷன்ஸில் எங்கேயுமே கிடைக்கல. முக்கியமாக ஒரு பாத் லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்கான சிங்கிள் கோட்ஸ் இருக்குது. இது எதுக்குன்னா கரண்ட் லொக்கேஷன், அதாவது நீங்கள் இப்போது உங்களுடைய கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் ஒரு சர்ச் பார்க்கும் சைபர் பிளாக் ஹோல் இருக்கா இல்லையான்னு. ஸோ அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து காலியாக இருக்குது. எப்போவுமே ஒரு பேக்கேஜ் வந்து உங்களுடைய கரண்ட் டைரக்டரியில் பார்க்கும் பேக்கேஜ் இருக்கா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா தான் இந்த லொக்கேஷன்ஸ்லாம் தேட போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம சைபர் பிளாக் ஹோல் வந்து பிரிண்ட் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ சைபர் பிளாக் ஹோல் டாட் பிரிண்ட் ஹலோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ சைபர் பிளாக் ஹோல் பிரிண்டாக இருக்குது. ஏன்னா இந்த கூட தான் நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம் பிரிண்ட் ஹலோ சைபர் பிளாக் ஹோல்னு. ஸோ இப்போ வந்து ஆட் ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணோன்னா சைபர் பிளாக் ஹோல் டாட் ஆட், நான் வந்து 10,20 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து 2 பேராமீட்டர்ஸ் இன்புட் தேவை. ஸோ 10,20 கொடுத்தா 30 வருது. ஸோ அதே மாதிரி நான் சப்ராக்ஷன் கூட கால் பண்ணலாம், சப் 100,20 100 மைனஸ் 20 வந்து 80. ஸோ இப்படி தான் ஒரு என்டையர் மாடியூலை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த இம்போர்ட் சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைலில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸு கிளாஸஸ்ஸு குளோபல் வேரியபிள்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். யூஸ்வலாக இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது, ஏன்னா ஒரு குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் வந்து இது கிடையாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎஸ் லைப்ரரி எடுத்துக்கினீங்கன்னா ரொம்ப ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பார்த்த மாதிரி இந்த சிஸ் பேக்கேஜ்லலாம் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும்னா ஃப்ரம் அப்படின்னு யூஸ் பண்ணோம், ஃப்ரம் சைபர் பிளாக் ஹோல் மாடியூல் இம்போர்ட் பிரிண்ட் ஹலோ. ஸோ எப்படி கொடுத்தீங்கன்னா வெறும் பிரிண்ட் ஹலோ மட்டும் தான் இம்போர்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஹலோ கால் பண்ணோன்னா ஹலோ சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இன்னொரு சேஞ்ச் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, இங்கே நான் வந்து சைபர் பிளாக் ஹோல் டாட் அப்படி கொடுத்து ஆக்சஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நான் டைரெக்டாகவே பிரிண்ட் ஹலோன்னு கொடுத்தாலே என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். ஆனால் நான் வந்து இப்போ ஆட் ஃபங்க்ஷன் கால் பண்ணேன்னா முடியாது, ஏன்னா நேம் ஆட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஏன்னா சைபர் பிளாக் ஹோல்லேருந்து வெறும் பிரிண்ட் ஹலோ மட்டும் தான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், ஆடை இம்போர்ட் பண்ணல. ஸோ அப்படி ஆடையும் சேர்த்து இம்போர்ட் பண்ணோன்னா நீங்கள் வந்து காமா கொடுத்து இம்போர்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் சைபர் பிளாக் ஹோல் இம்போர்ட் பிரிண்ட் ஹலோ காமா ஆட். இப்படி கொடுத்தோன்னா இப்போ நம்ம வந்து நம்மளால் அந்த ஃபங்க்ஷனையும் சேர்த்து கால் பண்ண முடியுது. ஸோ 110. இதே மாதிரி நீங்கள் சப் ஃபங்க்ஷனை கூட கால் பண்ணலாம். ஸோ இப்படி தான் ஒரு மாடியூலை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியுது, அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போது இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுப்போகிறேன். கிளியர் சாரி எக்ஸிட் கிளியர். ஸோ நான் வந்து ஹேஷ்லிப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து சொன்னேன். ஸோ இத்தனை நான் வந்து லொக்கேட் பண்ணி பார்த்தா யூசர் லிப் பைத்தன் 2, அதாவது பைத்தனுடைய பாத் சர்ச் பண்ணக்கூடிய இந்த பாத்தில் ஹேஷ்லிப் டாட் பிஒய் இருக்குது. பைத்தன் 3.6, அதாவது பைத்தன் 3 கூட அதுக்குன்னு ஒரு செப்பரேட் ஹேஷ்லிப் காப்பியை வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை டிலீட் பண்ணால் என்ன ஆகும் தான் பார்க்கணும். இப்போது ஆர்எம் ஹேஷ்லிப் டாட் பிஒயை டிலீட் பண்ணுறேன். டிலீட் பண்ணுறதுக்கு பதில் நான் சும்மா ரீநேம் பண்ணிடுறேன், சுடோ எம்வி ஹேஷ்லிப் டாட் பிஒய்
sleep.poa.back. ஸோ ரீநேம் பண்ணிட்டேன். இப்போ வந்து பைத்தன்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ண போகிறேன். ஹேஷ்லிப் இங்கே பார்த்தீங்கன்னா நோ மாடியூல் நேம் ஹேஷ்லிப் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா பைத்தன் வந்து பை டிஃபால்ட்டாக நான் சொன்ன மாதிரி ப்ரிண்ட் சிஸ் டாட் பாத் இந்த பாத்தில் போய் பார்த்துருக்கு. ஃபஸ்ட்டு கரண்ட் டைரக்டரியில் சர்ச் பண்ணியிருக்கு, கிடைக்கல. நெக்ஸ்ட்டு யூசர் லிப் பைத்தன் டூவில் போய் பார்த்துருக்கு, அங்கேயும் கிடைக்கல. ஏன்னா நம்ம வந்து ரீநேம் பண்ணிட்டோம் அத்தை. ஸோ அதே மாதிரி எல்லாம் இந்த பாத் லொக்கேஷன்ஸில் போய் பார்த்துருக்கு, அதை வந்து கிடைக்கல. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த அவுட்புட் வந்து வருது. இந்த அவுட்புட்டை கொஞ்சம் ஒத்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் எரர் அப்படின்னு இருக்குது. நோ மாடியூல் நேம்டு ஹேஷ்லிப். ஸோ அதே நான் இப்போது நான் மறுபடியும் ரீநேம் பண்ணிட்டேன்னா டாட் பேக் ஹேஷ்லிப் டாட் பிஒய். ஸோ இதை நான் மறுபடியும் ரீசெட் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் இம்போர்ட் பண்ண போகிறேன், இம்போர்ட் ஹேஷ்லிப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு அது வந்து பைத்தன் வந்து கரண்ட் டைரக்டரியில் பார்த்துருக்கு, கிடைக்கல. ஸோ இந்த டைரக்டரிக்கு போன உடனே ஹேஷ்லிப் டாட் பிஒய் வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் MD5 அதெல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரிண்ட் டேர் ஹேஷ்லிப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா MD5 இருக்குது, ஷா1 இருக்குது, SHA-224 இருக்குது. ஸோ இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ஆனால் நீங்கள் வந்து இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபைல் ஆப்ரேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ்.